உத்கலம் பதனம் விஷ்ணு சசிவனம் சதுப்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சுபசாந்தே. அன்பான ராஜோக்கிய நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய கோசார ரீதியான பலன்கள் விகாரி வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி 2019ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:01 வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி மாலை 4:34 வரை சதுர்தசி, அதன் பிறகு பௌர்ணமி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு மேல் நாளை மதியம் வரை கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரம். மேலும் ஆடி மாத பௌர்ணமி என்பதால் இந்த பௌர்ணமி தினத்திலே உங்களுடைய முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை தரும். பொதுவாகவே பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். மன அமைதியை தரும், குடும்பத்தில் ஒற்றுமையை தரும். சிறு சிறு சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் நீங்கி பௌர்ணமி தின வழிபாடு என்பது மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஆடி மாத பௌர்ணமியை அம்மன் வழிபாடு செய்வதன் மூலமாகவோ அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவோ இரட்டிப்பான நற்பலன்களை பெற முடியும். அன்பான மேஷராசி நேயர்களே, இந்த நாள் இனிமையான ஒரு நாளாக இருக்கும். அதிக உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலைகளில் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்கும். அன்றாட பணிகள் சிறப்போடு நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் இன்றைக்கு மேன்மையோடு இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு இந்த நாள் இனிமையான ஒரு நாளாக இருக்கும். தனவரவு தாராளமாக காணப்படுகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். அதிக உற்சாகத்தோடு இருப்பீர்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். நண்பர்களின் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரம் மேன்மையோடு இருக்கும். புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல ஒரு இனிய நாளாக இருக்கும். பண வரவு தாராளமாகவே இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு அதிக முயற்சியும் கவனமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கு அன்றாடம் செய்கின்ற பணிகளில் அவ்வப்பொழுது சிறு சிறு தடங்கல்கள் வந்து போனாலும் சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கும். எனவே மனதில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பயத்தை நீக்கி தொடர்ந்து உங்கள் வேலைகளில் கவனத்தோடு இருங்கள். அதன் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. கடகராசி நேயர்களுக்கு உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளும் சிறப்போடு இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சிம்மராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளும் இன்றைக்கு இனிமையாக முடியும். சுமூகமான ஒரு நாளாக இருப்பதால் மன உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். குடும்பத்தினரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு அதிக பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு நாள். செய்கின்ற வேலைகளில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். புதியவர்களிடம் பழகும் பொழுது எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் செய்கின்ற வேலைகளில் அதிக கவனம் தேவை. சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். துலாராசி நேயர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். ஆனாலும் தேவையில்லாத அலைச்சல் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு
வாய்ப்புள்ள காரணத்தினால் மிகவும் நிதானத்தோடு கையாளுங்கள். உடன் இருப்பவர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் எரிச்சல் பட வேண்டாம். புதியவர்களிடம் பேசும்பொழுது எச்சரிக்கையோடு பேசுங்கள். யாருக்கும் இன்றைக்கு எந்த ஜாமீனும் தர வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள், மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பண வரவு தாகமாக இருப்பதால் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு நண்பர்களோடு கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். நன்மை கொண்ட ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற இடங்களில் பேச்சில் நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். புதியவர்களுக்கிடம் கடன் கொடுத்தல் வாங்கலை தவிர்த்து கொள்வது இன்றைக்கு நல்லதாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தினரோடு நண்பர்களோடு நல்ல சுமூகமான நிலையிலேயே இருப்பீர்கள். மகர ராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக இருக்கிறது. தேவையில்லாத வீண் பயம் வந்து போகும். சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே அதிக எச்சரிக்கையோடு இருங்கள். புதியவர்களிடம் இன்றைக்கு கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக காணப்படுகிறது. உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். இன்றைக்கு அன்றான பணிகள் சுலபமாகவே முடிந்துவிடும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கிறது. சிலருக்கு வண்டி வாகனங்கள் ஆபரண சேர்க்கைகள் காணப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். மீனராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக இருப்பதால் அதிக முயற்சியும் எச்சரிக்கையும் தேவைப்படுகின்ற ஒரு நாள். பணிபுரிகின்ற இடத்திலே வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்கும். ஆனாலும் கடன்கள் உங்களுக்கு வசூலாகும் என்பதால் இந்த நாள் சிறப்பானதாக இருக்கும். எனவே சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக இந்த நாளை சுலபமாக சமாளித்து விடுவீர்கள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். அன்பான ராஜோ டிவி நேயர்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.